இப்போ நம்ம பயிற்சி மூணு புள்ளி மூணுல ரெண்டாவது இதாக பார்க்க போறோம் சரியா தவறா என கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு நபர்களுக்கும் நாற்பத்தொம்போது நபர்களுக்கும் உள்ள விகிதமும் பதினோரு கிலோகிராம் எடைக்கும் எண்பத்தெட்டு கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு விகித சமம்னாலே எப்படி எழுதணும்னு தெரியும் எப்படி எழுதணும் ஏழு பை நாற்பத்தி ஒம்பது ஈக்குவல்ட்டு டு ஏழு நபர்கள் நாற்பத்தொம்பது நபர்கள் அப்படி தானே அப்போ எப்படி எழுதணும் ஏழு பை நாற்பத்தொம்போது இங்கே பாருங்க பதினொன்று பை எண்பத்தி எட்டு இது விகித சமமா அப்படின்னு மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்களேன் கண்டிப்பாக விகித சமம்னா இங்கே உள்ள பின்னமும் இங்கே உள்ள பின்னமும் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்படாதான் நம்ம விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு நம்ம செய்ய முடியும் சொல்ல முடியும் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க இல்லை இங்கே வந்து ஏழுன்னு இருக்குது இங்கே நாற்பத்தொம்போதுன்னு இருக்குது இங்கே பதினொன்று இருக்குது இங்கே எண்பத்தி எட்டுன்னு இருக்குது இது ரெண்டு பின்னங்களுமே எப்படி இல்லை சமமாக இல்லை அப்போ கண்டிப்பாக இது விகித சமத்தை என்ன செய்யாது அமைக்காது அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது தவறு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இப்போ அடுத்த சரியாக தவறாக பார்க்கலாமா பத்து நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள விகிதமும் அதாவது பத்து இஸ்ட் பதினைந்து உள்ள விகிதமும் அப்ப என்ன பண்ணுவோம் அஸ் போடுவோமா போட்டு மூன்று நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள விகிதமும் எப்படி இருக்குமா விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எப்படி பின்னாடி எழுதுவோம் பத்து பை பதினைந்து அப்படின்னு எழுதுவோமா எஸுக்கு பிள்ளை நம்ம என்ன பண்ணும் ஈக்குவல் போட்டு மூன்று பை பதினைந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு பின்னமும் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் இங்கேயும் பதினைந்து வந்துட்டு இங்கேயும் பதினைந்து வந்துருச்சு ஆனால் மேலே இங்கே பத்து இருக்கு இங்கே எப்படி இருக்கு தான் இருக்கு அப்போ விகித சமத்தை என்ன செய்யல அமைக்கலை அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் தவறு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் எழுதணும் இப்போ மூணாவது கணக்கு பார்க்கலாம் நாற்பது நூல்களின் எடை எட்டு கிலோகிராமெனில் பதினைந்து நூல்களின் எடை மூன்று கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்ப சரியா தவறான்னு பார்க்கலாமா நாற்பது நூல்களின் எடை எட்டு கிலோகிராம் கிராம் அடுத்ததான் பதினைந்து நூல்களின் எடை மூன்று கிலோ கிராம் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்பனா நாற்பது பை எட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க பதினைந்து பை மூன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ பாருங்கள் இப்போ பதினைந்து பை மூணு இருக்குது இங்கே நாற்பது பை எட்டுன்னு இருக்குது இப்போ இப்போ நம்ம இதை சுருக்கலாம் இதை சுருக்கிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு பின்னங்களும் எப்படி இல்லை சமமாக இல்லை இப்போ இதை சுருக்கி கூட நம்ம செய்யலாமா இங்கே பாருங்களேன் இரு நான்கு எட்டு அங்கே என்ன போடுவோம் ஓர் நான்கு நான்கு இங்கே சீரோ போடுவோம் அப்படிதானே அப்ப இங்க பாருங்களேன் இங்கே பத்து பை ரெண்டு வருது இங்கே பதினைந்து பை மூன்று வருது விகிதங்கள் எப்படி இல்லை சமமாக இல்லை அப்ப குடுத்துருக்கிற ஆன்சர் என்னது தவறான பதில் இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாமா சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து மூன்று மணி நேரத்தில் தொண்ணூறு கிலோமீட்டர் என பயணிக்கிறது அதே வேகத்தில் ஐந்து மணி நேரத்தில் அது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க மகிழுந்தனா ஒரு கார் அப்படி தானே மூன்று மணி நேரம்னா தொண்ணூறு அஸ் போட்டுக்கணும் ஐந்து மணி நேரம்னா நூற்றி நாற்பது இந்த முதல்ல எப்படி பின்னாடி வரை எழுதுவோம் மூன்று பை தொண்ணூறு ஈக்குவல் டு ஐந்து பை நூற்றி நாற்பது அப்படின்னு நம்ம எழுதுவோம் அது கண்டிப்பாக பாருங்கள் பின்ன வடிவம் எப்படி இல்லை சமமாக இல்லை அப்போ விகிதங்கள் எப்படி இல்லை சமமாக இல்லை இப்போ கொடுத்துருக்க பதில் எப்படிப்பட்டது தவறானது இந்த சரியாக தவறில் எல்லாத்துக்குமே அனுசதாக தான் இருக்குது தவறாக தான் இருக்குது சரிங்க இப்போ மூன்றாவதாக கோடி டேடத்தை நிரப்புக பார்க்கலாம் இப்போ அடுத்தது பார்க்கலாம் கோடி டங்களை நிரப்புக மூன்று எழுது விலை ரூபாய் பதினெட்டு எனில் ஐந்து எழுதுகோளின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மூன்று பேனாக்களின் விலை பதினெட்டு ஐந்து பேனாக்களின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் முதல்ல ஒரு பேனாவினுடைய விலையை கண்டுபிடிக்கலாம் அப்படி தானே ஒரு எழுதுகோழியினுடைய விலையை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு எழுதுகோலின் விலையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ரூபாய் பதினெட்டை மூன்றாலை நம்ம என்ன செய்யணும் வகுக்க போகிறோம் அப்படி தானே அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள் பதினெட்டை முதல்ல மூன்றாலை வகுத்தோன்னா ஒரு மூன்று மூன்று ஐந்து மூணாக பதினெட்டு அப்போ ஒரு எழுதுகோளின் விலை நம்மளுக்கு எவ்வளவுன்னு கிடைக்குது ஐந்து அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது அப்போ ஐந்து எழுதுகோளின் விலை நம்மளுக்கு கேட்டதுனால நம்ம இப்போ என்ன செய்யணும் ஒரு எழுதுகோள்னா அஞ்சு ரூபாய் அப்போ ஐந்து எழுதுகோள்னா நம்ம என்ன செய்யணும் ஐந்தையும் ஐந்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம் அப்போ ஐயன் நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும் இருபத்தி ஐந்து அப்போ ஐந்து எழுதுகோளின் விலை எவ்வளவு ரூபாய் இருபத்தி ஐந்து சரிங்களா இப்போ அடுத்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கொடிட்ட இடங்களை நிரப்புகளை இப்போ ரெண்டாவது கணக்கை பார்க்கலாம் பதினைந்து நாட்களில் கார்குழலி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூரை வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் மூவாயிரத்தை டேஸ் நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்கு பதினைந்து நாளில் எவ்வளவு ஆயிரத்தி எண்ணூறு அப்போ மூவாயிரத்தை எத்தனை நாளில் வருமானமாக பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ பார்க்கலாம் பதினைந்து நாளில் பெறும் வருமானம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு அப்போ ஒரு நாளில் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாமா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆயிரத்தி எண்ணூறு பகுத்தல் என்னென்னு போடணும் பதினைந்து இப்போ படி கொடுக்கலாம் ஓர் பதினைந்து பதினைந்து இங்கே இதேமாரி ஒரு பதினைந்து பதினைந்து இருக்கும் மீதி மூன்று இருக்கும் முப்பது நம்ம எடுத்துக்குவோம் அப்போ ஈர் பதினைந்தா முப்பது இங்கே இருக்கிற ஜீரோவாக போடுவோம் அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ வருமானம் பெறாரு நூற்றி இருபது ரூபா பெறாரு இப்போ நம்மளுக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது பாருங்க மூவாயிரம் ரூபாயை எத்தனை நாளில் பெறுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாளில் பெறக்கூடிய வருமானம் நூற்றி இருபது அப்போ மூவாயிரத்தி அறநூற பெறக்கூடிய நாட்கள் எவ்வளவோ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்க கேள்வி நாட்கள் தான் இப்போ நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே அப்போ உங்களுக்கு இருக்க கிடைச்ச அமௌண்ட் ஏற்கனவே எவ்வளவு மூவாயிரத்தை இப்போ நம்மளுக்கு கிடைத்திருக்கிற நான் ஒரு நாள் பெறக்கூடிய வருமானம் எவ்வளவு நூற்றி இருபதால் நம்ம இப்போ வகுக்கலாமா இப்போ என்ன செய்யலாம் முதல்ல சீரோவையும் சீரோவையும் நம்ம என்ன நினைச்சிருந்துக்கலாம் அடிச்சிக்கலாம் ஓர் பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு மீதி எத்தனை இருக்கும் அறுபது ஐந்து பன்னெண்டா அறுபது அப்போ எத்தனை நாட்கள் சொல்லுங்கள் இருபத்தைந்து நாட்களில் மூவாயிரம் ரூபாயும் செய்வார் அவர் வருமானமாக பெறுவார் இப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த கணக்குகளை செய்யணும் இந்த மாதிரி பதினைந்து நாள் அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல ஒரு நாளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் மாதிரி தான் இங்கேயும் மூன்று எழுதுகோள்னு கொடுத்தாங்க அப்போ ஒரு எழுதுகோலை கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் ஐந்து எழுதுகோளுக்கு கண்டுபிடிக்கணும் இதை நம்ம விகித சமத்துல நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தியும் கூட செய்யலாம் இப்போ அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு முப்பத்தாறு அப்படின்னு ஒரு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமா அப்படின்னு மற்ற கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல எடுத்தோடனே இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம் வடிவத்தில் முதல்ல எழுதலாம் பன்னிரெண்டு பை இருபத்தி நாலு இங்கே பதினெட்டு பை என்ன செய்யலாம் முப்பத்தி ஆறுன்னு எழுதுவோம் இப்போ நம்ம ரெண்டு பின்னங்களையும் முதல்ல சுருக்கலாமா சுருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டதை நம்ம பின்ன வடிவத்தில் எழுதலாம் இப்போ ரெண்டையும் நம்ம முதல்ல சுருக்கலாம் ஆ ரெண்டா பன்னெண்டு பன்னிரெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இப்போ திருப்பி நம்ம அடி கொடுக்கலாம் ஓர் ஆறு ஆறு ஈர் பன்னெண்டு இதை இப்படி அடி கொடுத்துடலாமா ஓர் பதினெட்டா பதினெட்டு ரெண்டு பதினெட்டா முப்பத்தாறு நான் பாருங்களேன் இங்கேயும் ஒன்று பை ரெண்டு கிடச்சிருச்சு இப்போ ஒன்று பை ரெண்டு இங்கேயும் கிடச்சிருச்சு பின்னங்கள் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக கொடுக்கப்பட்டதை விகித சமமாக எழுத முடியும் எப்படி எழுதுவோம் பன்னிரெண்டு ஈஸ்ட்டு இருபத்தி நாலு அஸ் போட்டு பதினெட்டு ஈஸ்ட்டு முப்பத்தி ஆறு அப்படின்னு விகித சமமாக நம்மளால் எழுத முடியும்